My name is Lakshmi Devi, Masala padathoda heroine. இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட சேர்ந்து ஒரு எங்களோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நான் எழுதியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஐம் லில் டென்ஸ் அண்ட் லில் எக்ஸைட்டட் அட் த சேம் டைம். லாட் ஆஃப் நியூ கமர்ஸ் ஹவ் ஆக்டட் இன் திஸ் மூவி, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். பாபி அண்ட் ஷிவா ஹவ் பின் ஆப்சலூட்லி அமேசிங். அவங்க கூட நடித்ததுக்கு ஐ திங்க் ஐ எம் சூப்பர் சூப்பர் கிரேட்ஃபுல். ஐ காட் டு லேர்ன் அ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் the music has come out brilliantly. Karthik Ajare has done a wonderful job and I wish him much 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 more success. But before that, please do watch our songs and watch our trailer and do watch the movie because you're absolutely going to love it. Thank you very much. Bye. Hi tamilmovies.com viewers, this is Mahesh from Aura Cinemas. Aura Cinemas release பண்ணுற செகண்ட் மூவி மசாலா படம். செப்டம்பரில் வி ஆர் டார்கெட்டிங் மசாலா படம். மசாலா படம் வந்து பாபி சிம்மா, மிர்ச்சி சிவா அண்ட் கௌரவ்னு மூணு ஹீரோஸ் பண்ணியிருக்காங்க. மசாலா படம் பேர்லே இருக்குது, இட்ஸ் அ கமர்ஷியல் மூவி, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி இன் அ வெரி டிஃப்ரெண்ட் ஜானா. லக்ஷ்மண் டைரக்ட் பண்ணியிருக்கார், விஜய் ராகவேந்திரா மியூசிக் சாரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. வி ஆர் எக்ஸைட்டட். படம் வந்து தயவுசெய்து தியேட்டரில் போய் பாருங்கள். இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் தியேட்டரில் வந்து படத்தை பார்த்தா மட்டும்தான் எங்களாலலாம் சர்வை பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த். tamilmovies.com viewers-க்கு வணக்கம். என் பேர் ரேஷ்மா. ஐ எம் ஹியர் அட் த மியூசிக் லான்ச் ஆஃப் மசாலா படம் அண்ட் ஐ எம் பிளேயிங் தி செகண்ட் லீட் இன் திஸ் மூவி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். கௌரவ் ஒரு மூணாவது ஹீரோக்கு வந்து நான் எக்ஸ் மாதிரி நடிக்கிறேன் அண்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். ஏன்னா இந்த மாதிரி படம் எடுத்ததே இல்லை இது வரைக்கும், வெரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு ப்ரமோட் திஸ் மூவி அண்ட் தியேட்டர்ஸ்க்கு வாங்க பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லக்ஷ்மண், நான் மசாலா படத்தோட டைரக்டர் பேசுகிறேன். மசாலா படம் நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வார்த்தை அது. நம்ம அடிக்கடிமா கேட்டு நம்ம முதல்ல நம்ம ஒரு ஆடியன்ஸாக நான் சின்ன வயசுல வரும்போது மசாலா படம் மசாலா ஒரு வார்த்தை கேட்டிருக்கோம். ஆனால் இருக்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃபஸ்டான ஒரு ஒரு ஜானர் தான் அதுதான். நான் ஒரு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணதெல்லாம் விஷயம், நான் ஒரு ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் படிச்சிருந்தோம், நான் கற்றுக்கிற விஷயம் வெரி டஃபஸ்ட். அதை ஒரு அதை ப்ரீஸியாக வந்து நிறைவு பண்ணுற இட்ஸ் அ ஃபிலிம் லைக் தட். இதுக்கு நடுவில் வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியா இப்போது இந்த மோர் பவர்ஃபுல் டூல் இன் ஆல் த நியூ ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ். அதை பற்றின ஒரு தின் லைன், ஆடியன்ஸ்க்கும் கிரிட்டிக்ஸ்க்கும் நடுவில் ஒரு தின் லைன் தான் டிஃப்ரென்ஸு. அதுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபிலிம் இதை வந்து பாபி சிவா, மிர்ச்சி சிவா அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தேர் போத் எக்ஸ்ட்ரீம்ஸ். அவங்கவுங்க தேர் யூனிக் ஸ்டைல்ஸ், அதை நாங்கள் யூஸ் பண்ணி ஐ திங்க் தட் வி நரேட்டட் சம்திங். ஐ திங்க் யூ பீப்புள் என்ஜாய். தேங்க் யூ. என் பேர் விஜய். ஃபஸ்ட் மூவி மசாலா படம் ஃப்ரம் ஆல் இன் பிக்சர்ஸ். மிர்ச்சி சிவா, பாபி சிம்மா நடிச்சிருக்காங்க. ஒரு புது முயற்சின்னு சொல்லலாம். வி ஹவ் ட்ரைட் அவுட் சம்திங் நியூ, ஹோப் யூ சப்போர்ட் அஸ். பிளானிங் ஃபார் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ். ப்ளீஸ் என்ஜாய் ஆன் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் ஹேவ் ஃபன். இந்த படத்தில் வந்து நான் இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கேன். ஒரு ஒரு பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த திரையுலக வரலாறை பற்றி கொஞ்சம் பாடலுக்கு உண்டான விதியில் சுருக்க நடையில் எழுதியிருக்கேன். இந்த பாடல் வந்து ஹரிச்சரன் பாடியிருக்காரு. மற்றும் இன்னொரு பாடல் வந்து இந்த படத்தில் உள்ள நான்கு கதாபாத்திரங்களுக்கான காதல் வழி பாடல், பேனா முனைதான் அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் ராகேஷ் மற்றும் உமேஷ், அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இசையமைப்பாளர் கார்த்திக் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து மன்னர்கள் எப்படி படையெடுத்து வந்தாங்களோ நம்ம நாட்டுக்கு, அது மாதிரி ரசிகர்களும் படையெடுத்து வந்து பார்க்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகும்போது இந்த ஸ்கிரிப்டிங் லெவல்லையே வென் லக்ஷ்மி வாஸ் டாக்கிங் அபவுட் திஸ் வித் லக்ஷ்மண், அந்த டைமில் நான் இன்வால்வ் ஆனேன். ஸோ ஐ நோ அபவுட் திஸ் ஃபிலிம் பண்ணாக்கா லைக் ரைட் ஃப்ரம் த ஃபோட்டோ கார்டு டிசைனிங் ஸ்டேஜ்லேருந்து யார் இதுக்கு ப்ரொடியூசர்னு நிர்ணயித்து அவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த காலத்துலேருந்து லைக் ஐ பீன் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம்.
ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் இன் தமிழ் சினிமா. உண்மையிலேயே மிர்ச்சி சிவாவையும் பாப்டி சிம்மாவும் கௌரவுக்கு நான் வந்துட்டு நன்றி சொல்லட்டும் பட்டிருக்கேன். எனக்கு அதுக்கு தேவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல். இந்த மாதிரி ஈக்குவல் ஃபுட்டேஜ் கிடைக்குமான்னு யோசிக்கிற டைமில் வித்தவுட் எனி ஹேசல்ஸ் தேவ் டன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ இட் இஸ் கம் அவுட் வெரி வெல். அண்ட் விழாவின் நாயகன் கார்த்திக் ஆச்சாரியா மியூசிக் டைரக்டர் is come out some wonderful and more than that, you would have seen the songs and the songs pudichirukku, but you see the film, the background score is amazing. So hats off to you Karthik for a good job, and I wish the entire cast and crew the very best and a nice release for Oro Cinemas. Thank you. Masala padam first actually லக்ஷ்மண் வந்து கதை சொன்னப்பல நான் லைன் மட்டும்தான் எனக்கு புரிஞ்சது, பாக்கி எதுவுமே புரியல. மசாலா படம் இது ஓகே டன் பண்ணிடலாம். ஸ்பாட்டுக்கு வந்து இது ஏன் இது இதுக்கு முன்னாடி என்ன சப்டெக்சர் வேறு ஏதோ சொல்லுவார் எனக்கு சத்தமே புரிய புரியாது. இப்போ நான் என்ன பண்ண சொல்லுங்க நான் பண்ணிடுறேன். ஸோ இப்படி தான் இருந்தது. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது லக்ஷ்மண் கண்டிப்பாக ஹீ இஸ் ட்ரைங் டு டெல் சம்திங், பட் ஆனால் ஒரு ஆளை நரேட் பண்ண முடியல சொல்ல தெரியல. பட் அவருக்கு ஒரு விஷுவல் உள்ளே இருக்குது, உள்ள ஒரு ஒரு விஷயம் உள்ளே வச்சுருக்காரு அப்படின்றது மட்டும் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது. படம் பார்த்ததுக்கப்புறம் லைக் ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு கண்டிப்பாக இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக லக்ஷ்மனுக்கும் என் ப்ரொடியூசர் விஜய் ராகவேந்திராவுக்கும் என் ஹோல் டீம் மசாலா படம் டீமுக்கும் வந்து நான் வந்து நன்றி தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு படத்தில் ஒரு ரோலில் நம்ம இருக்கோம் அப்படின்றது வந்து எனக்கு பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக இது ஒரு இந்த மசாலா படம் டைட்டிலோ மசாலா படம் எப்படி எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து ஒரு ஒரு எஜுகேஷன் இருக்கும், ஒரு ஒரு சின்ன விஷயம் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் இருக்கும். வாட் இஸ் ஏ பி அண்ட் சி, வாட் இஸ் சினிமா, ஏ சென்டர்ன்றாங்க பிசின்றாங்க அப்படின்னு என்னன்றது நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் எல்லாத்துக்கும் இருக்கும் கேள்விகள். பட் ஆனால் வந்து தெரியாது. பட் ஒரு நல்ல விஷயம் இதில் வந்து ஒரு மெசேஜ் சொல்ல அவர் இஸ் நாட் ட்ரைங் டு எஜுகேட் பட் திஸ் இஸ் சினிமா ஹவ் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு லக்ஷ்மண். வெரி பிரில்லியன்ட் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு இந்த படம் மெயினாக பண்ணது இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான். லக்ஷ்மண் என்னுடைய ஃப்ரெண்டு, அவருக்காக தான் இந்த படம் பண்ணது. இந்த படம் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரும் லக்ஷ்மணும் வந்து டெய்லியும் வந்து பார்ப்பாங்க. ஆனால் புதுசாக ஒரு கதை இருக்கா பிரதர், இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 months சும்மாவே பேசியிருந்தாங்க. அப்புறம் வேற ஒருத்தர் ஃபோன் பண்ணி பிரதர் இவ்வளோ தான் அவங்க எதுக்கு தெரியுமா அவங்களை பார்க்குறாங்க இந்த படம் பண்ணுறது தான் பார்க்குறாங்க அப்படின்னாரு. சங்கர் தயார் அவர் தான் அந்த டைரக்டர், அவர் வச்சு தான் படம் பண்ணுறதா இருந்தது. பட் லக்ஷ்மண் வந்து இதை ஃபுல்லாக சொல்லும் போது பார்த்திங்கன்னா இந்த படம் நாங்களும் பார்த்துட்டோம், இப்போ நானும் மாதிரி எல்லாருமே பார்த்தோம். படம் பார்த்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அப்படியே ஜஸ்ட் நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம், சரி திருப்பி செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு வந்தோம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு உள்ள வந்தோடனே இந்த படம் ஆரம்பிக்கும் போது எவல்யூஷன் ஆஃப் சினிமான்னு ஒரு பாட்டை பார்த்துருப்பீங்க, அந்த பாட்டு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த படம். இந்த படம் ஒரு பெரிய எஜுகேஷனல் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிங்க. நிறைய விஷயங்கள் நம்மளை பற்றி, நமக்கு சினிமா வந்து நம்ம எந்த அளவுக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெங்கட் சார் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், 10 hit கொடுத்தா சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் 10 hit 10 வருஷம் கொடுத்தா நாட்டியை கொடுத்துருவாங்க அப்படின்றது. எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறதில்ல, தான் தான் நினச்சிட்ருக்கான் கீழே இருக்கவங்க அப்படின்ற ஒரு டைலாக். அதுதான் இந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைலாக். இது மாதிரி படம் யோசிச்சு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபுல் கிரெடிட் கோஸ் டு லக்ஷ்மண். ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ விஜய் தேங்க்யூ ஸோ மச். திஸ் மியூசிக் டஃப், ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்டில் மியூசிக்கு பெரிய ஸ்கோப் கிடையாது. எல்லாமே கான்செப்ட் பேஸ்டாகவே ஒரு ரெண்டு சிச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த கான்செப்ட் பேஸ்டில் லிரிக்ஸும் பிரமாதம் எழுதியிருக்காங்க. அந்த கான்செப்ட் பேஸ்டில் அந்த சாங் பண்ணதுமே ஐ திங்க் இட் கோஸ் டு தி டேலண்ட் ஆஃப் கார்த்திக். ஐ விஷ் யூ அலாங் கண்ட்ரஸ். அண்ட் வாட் ஐ லைக் அபவுட் த ஃபிலிம் இஸ் இஸ் தி பேக்ரவுண்ட் மியூசிக், டெரிஃபிக் பேக்ரவுண்ட் மியூசிக். அண்ட் ஃபிலிமோட ஸ்பேஸே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. தட் இஸ் தி எடிட்டிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ட்ரெய்லர்லேயே பாருங்கள், ரொம்ப வாண்டேஜ் மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே இல்லாமல் ரேண்டமாக கேண்டிடா நிறைய எடுத்திருக்காங்க. அந்த கேண்டிடா வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் சேர்த்து எங்கே எப்போ போடணுங்கிற எடிட்டும் சரி, வே ஹி ஹஸ் கேப்சர்ட் அஸ் அ கேமராமேன் அஸ் அ டேரக்டர், ஐ திங்க் எவ்ரி பார்ட், எவ்ரி டெக்னீஷியன், ஆல் தி ஆக்டர்ஸ், ஐ திங்க் தே ஆல் ஷுட் பி அப்ரிஷியேட்டட். நான் வந்து ஒரு சினிமா பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. பை த எண்ட் ஆஃப் இட் இட் வாஸ் 2 hours அண்ட் கிளைமேக்ஸ் வாஸ் எ பிக் ட்விஸ்ட், எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ். அண்ட் ஐ திங்க் ஒரு ஒரு பக்கம் யூ ஆர் டாக்கிங் அபவுட்
good films, bad films, at the same time we're talking about commercial cinema, art cinema. But ellam pack panni indha kadai eppadi final la mudikka poranga, what will be the climax? I never expected this climax. Climax was a real good climax. On the whole, a good film, good work. Bayangaramana detail pannirukkar director. I think Lakshman, not only as a cameraman, as a director, he scores. I wish this to you. The producer should be appreciated. Indha mari or subject eduthu indha mari or padam edukkaradhukku avara accept pannadhukku, I appreciate, I congratulate the producer for this. And the distributors, I wish them all the best. I'll just finish it in one line. This film, Masala Padam, confirmed a super hit. Woo!